சர்ப்ரைஸ் ஸ்னோ விலாக் எங்களுக்கு. காலையில் எழுந்து வரும்போது ஸ்னோ இருந்தது. ஸோ பார்த்து கொஞ்சம் எல்லோரும் எக்ஸைட் ஆகிட்டோம். நிறைய ஸ்னோ இல்லை, பட் கொஞ்சம் இருந்தது. அண்ட் வந்து நல்ல கோல்டாக இருந்தது. மழை, காற்று அண்ட் ஸ்னோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம ஸ்னோவில் வந்து நம்ம ஏரியாவில் நடந்து போயிட்டு கொஞ்சம் விலாக் எடுக்கலாம். அண்ட் வந்து என்னோடய கார்டன்லேயும் கொஞ்சம் ஸ்னோ இருக்குது. கொஞ்சம் ஸ்னோ பூட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம நடக்கலாம். குளிருது, பட் ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி இந்த ஸ்னோவுக்கு வந்து சூப்பரான மிளகு குழம்பு பண்ணலாம். நான் காலையிலேயே எனக்கு நினச்சிட்டேன் இன்றைக்கி மிளகு குழம்பு தான் பண்ணணும்னு, ஏன்னா அவ்வளோ கோல்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பராக சமைச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இப்போது இது பாருங்கள், இந்த மாடியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். எங்களோட ரோடு, இது நிறைய ஸ்னோ இருந்தது. ஐ திங்க் இப்போ எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலெல்லாம் இருக்குல்ல, குழந்தைங்கள்லாம் போகிறாங்க, அதனால க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. இது வந்து எங்களோட பேக்யார்டு. அண்டு இங்கேயும் கொஞ்சம் ஸ்னோலாம் கம்மியான மாதிரி இருக்குது. காலையில் ரொம்ப நிறையா இருந்தது. இப்போ மணி வந்து 9 மணி ஆகப்போகுது. நான் வந்து ஸ்லோவாக வந்து எங்களோட ரோடில் நடந்துட்டுருக்கேன். வேகமாக நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்னோவும் இருக்குது அண்ட் ஃப்ராஸ்ட் ஐஸும் இருக்குது. பயங்கரமாக வழுக்கும். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்னோ பூட்ஸ் போட்டு தான் நடக்கணும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 2 ரூல் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்னோ டைமில் காரோட டயர்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும். நார்மலாக யூஸ் பண்ணுற டயர்ஸ் வந்து வின்டர் டைமில் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வின்டர் டயர்ஸ் மாற்றணும். அது ஒரு ரூலு. இன்னொன்று வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் நிறைய ஸ்னோ இருந்துச்சுன்னா நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா போஸ்ட்மேன் இல்லை குரியர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கீழே ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதெல்லாம் நம்ம தான் க்ளீன், வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஸ்னோ நார்மல் ஷூ போட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும், வழுக்கும். ஸோ நான் வந்து அந்த ஸ்னோ பூட்ஸ் போட்டுட்டு தான் நடக்கிறேன். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நான் நடக்கலை, மெதுவாக தான் நடக்கிறேன். ஸோ இங்கேலாம் கூட பாருங்கள், நான் காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது. இப்போ வந்து ஐ திங்க் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் என்ன இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அண்ட் எல்லோரும் ஆஃபீஸும் போகிறாங்க. ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தான் இருக்காங்க, யாரும் வந்து லேசியாலாம் இல்லை. இது எங்கள் ரோடு. இந்த டைமில் யூஸ்வலி பிஸியாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ஊன் அப்படியே ஒற்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி இந்த மிளகு குழம்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். தோரம் பருப்பு வந்து 1 ஸ்பூன், மிளகு வந்து 2 ஸ்பூன், அப்புறம் வந்து வரமிளகா 2 தான், மிளகு தான் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தனியா வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் வறுத்துட்ருக்கேன். இதில் வந்து நான் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அரைக்க போகிறோம். மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து புளி தண்ணி ஊற்றி அரைங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிளகு, தனியா, தோரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். வரமிளகா, அப்புறம் வந்து பூண்டு, இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து புளி தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம்.
இப்போ வந்து குழம்புக்கு வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் வந்து இந்த பூண்டு போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். இந்த புளி தண்ணியை வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருங்க. ஸோ இந்த கரைச்ச புளி தண்ணியில் நம்ம அரைச்ச மிக்ஸை வந்து ஊற்றிடலாம். அந்த தனியா தோரம் பருப்பு அந்த மிக்சரை வந்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த பூண்டு பூண்டு கடாயில் இருந்த பூண்டில் இந்த புளி தண்ணி எடுத்து நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. உப்பு போட்டுருங்க, நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காகி வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பீஸ் வெல்லம் போடுறேன் அதில். இப்போ நம்மளோட மிளகு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பயங்கர காரமாக இருக்குது, சாப்பிடும்போது எல்லோரும் சொல்ல போகிறாங்க தெரியல. இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய். நம்ம ஊர் கத்திரிக்காய் இல்லை, இது வந்து அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அது வந்து அதுதான் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அப்புறம் சால்ட்டு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரை போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. சாதம், அதில் கொஞ்சம் நெய் போட்டு, மிளகு குழம்பு, அப்புறம் இந்த ஃப்ரை. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.